தமிழ்நாடு விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நேற்று வந்து வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். இது வந்து டிஎம்கே தலைமையிலான அரசு தாக்கல் பண்ணுற ரெண்டாவது வேளாண் பட்ஜெட். வேளாண் பட்ஜெட் வேளாண் துறையை உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னும், கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 86 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாகவும் அதில் 80 நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாண்புமிகு விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார். கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடிய அந்த பரப்பளவு அதை வந்து அதிகப்படுத்தி இப்போ 53,50,000 ஏக்கராவுக்கு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு அந்த உரங்கள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மானிய விலையிலேயே எந்தவித இடையூறும் இல்லாமல் அது வந்து விவசாயிகளுக்கு வழங்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாண்புமிகு விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொன்னார். அந்த பூமி வெப்பமயமாதல் இதனால் விவசாயத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்காகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாண்புமிகு அமைச்சர் சொன்னார். சரி, இந்த பட்ஜெட்டில் பயிர் காப்பீட்டு திட்டம் அதுக்காக 2,339 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா 400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பாரம்பரிய நெல் வகைகளை 20,000 விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுக்க போகிறாங்க. தினை எண்ணெய் வித்துக்கள் இதோட சாகுபடியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 40 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2,500 இளைஞர்களுக்கு விவசாயத்தில் அவங்களோட திறன் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. மரம் வளர்ப்பு, மரம் நடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு 12 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. திணை சிறப்பு மண்டலங்கள் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. விவசாயம் சார்ந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற 200 இளைஞர்களுக்கு தலா 1,00,000 தரப்போகிறாங்க. திணை சாகுபடியை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் அதுக்கான விழாக்கள் நடத்த போகிறாங்க. அதே மாதிரி சமையல் எரிவாயுவோட விலையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக சூரியகாந்தி பூ அதோட சாகுபடியோட அந்த சாகுபடி பண்ணுற அந்த பரப்பளவை அதிகப்படுத்த போகிறாங்க. நிலக்கடலை, எள்ளு இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்களோட சாகுபடியை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு 25 கோடி ஒதுக்கியிருக்காங்க. விவசாயத்தில் சிறப்பாக செயல்படும் விவசாயிகளுக்கு அரசாங்கம் விருது கொடுக்க போகுது. மயிலாடுதுறையில் 75 லட்சம் ரூபாய்க்கு மண் பரிசோதனை மையம் அப்படின்னு ஒன்று அமைக்க போகிறாங்க. விவசாயிகளுக்கு தகவல் சொல்கிறதுக்காக புது மொபைல் ஆப் ஒன்று உருவாக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போது விவசாயிகள் வந்து எஸ்சியாவோ எஸ்டியாவோ இருந்தால் அவங்களுக்கு வந்து 20% கூடுதல் மானியம் வந்து தரப்போகிறாங்க. அதுக்காக ஒரு 5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 60,000 விவசாயிகளுக்கு தங்களோட பயிர்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தார்பாய் வந்து கொடுக்க போகிறாங்க. கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டனுக்கு 195 ரூபா அப்படின்னு சொல்லி சிறப்பு ஊக்கத்தொகை தரப்போகிறாங்க. இதன் மூலியமாக 120,000 விவசாயிகள் வந்து பயனடைய போகிறாங்க. அடுத்து சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பருப்பு உற்பத்திக்காக சிறப்பு மண்டலங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. மயிலாடுதுறையில் மூடப்பட்டிருக்கக்கூடிய என்கேபிஆர் ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை அதை வந்து திறக்க போகிறாங்க. காய்கறிகள், பழங்கள் இதை சாகுபடி பண்ணுறதுக்காக மாற்று பயிர் திட்டம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு 20 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இன்டர் கிராப் கல்டிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது அதாவது சாகுபடி பண்ணும்போது பல பயிர்களை ஒட்டுக்காக வச்சு சாகுபடி பண்ணுறது அதை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 27 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பாரம்பரியமான நாட்டுப்புறமான காய்கறிகளை சாகுபடி பண்ணுறத மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. பருவமற்ற தக்காளி சாகுபடியை ஊக்கப்படுத்துறதுக்காக 4 கோடி ரூபாயும் மஞ்சள், இஞ்சி இதை சாகுபடி பண்ணுறதுக்காக 3 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. பனை மரங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக 10 லட்சம் பனை விதைகளை அரசாங்கமே கொடுக்க போகிறாங்க. இப்போ விவசாயத்தில் கூலி கால் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்து நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக 150 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சரோட திட்டத்தின் பேரில் 3,000 சோலார் பம்பு வந்து செட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், க
கடலூர் இங்கெல்லாம் சி மற்றும் டி கால்வாய்களை தூர்வாரத்துக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கரும்பு விவசாயிகள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கரையை உற்பத்தி பண்ண போகிறாங்க. விவசாயிகளுக்கு தேவைப்படும் கடன் சரியான நேரத்தில் கிடைக்கிறத உறுதிப்படுத்த போகிறாங்க. அப்புறம் தேனி, திண்டிவனம், அப்புறம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை, இந்த மூணு இடத்துலையும் உணவு பூங்காக்கள் வந்து வரப்போகுது.